கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் சிறப்பு பேரவை. கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் சிறப்பு பேரவை வரதராஜபுரம் ஸ்ரீ சாய் விவாகா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த சிறப்பு பேரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் குணசேகரன், முத்துக்கண்ணன், காமராஜ், ராதிகா, கோவை மாவட்ட செயலாளர் பத்மநாபன், சிஐடியு மாவட்ட தலைவர் மனோகரன், மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், ஏராளமான நிர்வாகிகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். நடைபெற்ற சிறப்பு பேரவையில் கலந்து கொண்ட தலைவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய இப்போ இருந்தே பொதுமக்களிடம் பிரச்சாரம் செய்து இந்தியா கூட்டணி அமோக வெற்றியிடங்களில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இந்த சிறப்பு பேரவையில் கலந்து கொண்ட அனைவரும் இந்தியா கூட்டணியில் வெற்றி பெற அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம் என்று உறுதிமொழி ஏற்றனர். அந்த பிரச்சாரத்தில் பல்வேறு அம்சங்களில் மக்கள் பற்றி விளக்க வேண்டி இருக்கிறது. அவர்களை விளக்க அதை மக்களை சந்திக்கிற போது, குறிப்பாக 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியை சொல்கிற போது பல்வேறு விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. தோழர்களே, நேற்றுதான் உங்களுக்கு தெரியும் மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை. ஆனால் 10 ஆண்டுகால பாஜக கடைபிடிக்கக்கூடிய பெருமுதல் அணி கார்பரேட் காதலாக கடைபிடிக்கக்கூடிய அத்தகைய பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட். நேற்றைய பட்ஜெட்டில் என்னாச்சு?